ஹாய், ஹலோ, வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நீங்கள் வெயிட் குறைச்சதுக்கப்புறம் எப்படி விடணும், இதை வந்து நீங்கள் எப்படி விட்டால் உங்களோட வெயிட் வந்து அகைன் கெயின் ஆகாமல் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ணும்பொழுது நல்லா இருக்குது, ஆனால் விட்டதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு எப்படி வெயிட் கெயின் ஆனது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ஃபுட் ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைலால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வெயிட் கெயின் ஆனதுக்கு காரணம். அதுக்கப்புறம் இந்த வெயிட்டால் உடம்புல தேவையில்லாத பிரச்சனை வந்ததுக்கும் இதுதான் காரணம். இதை வந்து நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லோரும் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி தான் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு 20 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து ஃபார்முலா 1 பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர், ஷேக் மேட், அஃப்ரெஷ், மல்டி விட்டமின், செல்யூலாஸ், ஆலோ ப்ளஸ், இந்த ஃபுட்டை மட்டும்தான் நீங்கள் எடுத்து உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தான் உங்களோட வெயிட் லாஸ், இன்ச் லாஸ், ஃபேட் லாஸ் இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லோரும் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வாங்கி சாப்பிட்டு உங்களோட வெயிட் லாஸ் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு 20 கிலோ குறைச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் எப்படி விடணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஷேக் வந்து 2 டைம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அதை வந்து இனிமேல் 1 டைமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி தான் உங்களோட ஷேக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நான் எதுக்காக இந்த ஷேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோச்சுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து இந்த ஷேக்கை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படி விடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட வெயிட் வந்து அகைன் கெயின் ஆகுது. ஸோ ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்மியான கேலரி, அதிகமான நியூட்ரிஷன் எடுத்து சரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட வெயிட் குறைஞ்ச உடனே இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சடனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டவங்களோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணி அந்த மாதிரியே ஃபுட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படியெல்லாம் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கேலரி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது, அவங்களோட வெயிட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் நினைக்கலாம், நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ணக்கூடாதா, நான் நார்மலாக ஃபுட் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். மாதத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி, கிரில், இந்த மாதிரி எல்லா விதமான நான்வெஜ்ஜும் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கேலரியை வந்து எப்படி பர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் வந்து அகைன் கெயின் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்ன் பண்ண தெரியல அப்படின்னா தான் உங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் இருக்க கேலரியை வந்து அடுத்த நாளே பர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகாது, நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்க முடியும். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ப்ராப்பராக இந்த ஷேக்கை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்கள் வெல்னஸ் கோச்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, இல்லை இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.